அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு வாரம் ஒரு வாரம் நடைபெறுகிறது. திருநெல்வேலியினுடைய மாவட்ட ஆட்சியர் வே விஷ்ணு ஐஏஎஸ் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு தாலுகாவிலும் இந்த விழிப்புணர்வு நடைபெறுகிறது. ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொரோனா வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 5, 2, 4 இப்படி குறைஞ்சிக்கிட்டே இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நாம தான் காரணம். நாம் வந்து இப்போ யாருமே மாஸ்க் போடுறது கிடையாது, யாருமே சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறது கிடையாது. இப்போ கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது, மார்க்கெட்டில் கூட்டம் இருக்குது, கறிக்கடையில் கூட்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் கூட்டம், ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கும். இதனுடைய விளைவாக இந்த கொரோனா வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே பொதுமக்களாகிய உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம், அதாவது சளி இரும காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருந்தால் உடனே ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருங்க. அந்த ஸ்வீப் டெஸ்ட் எடுத்து கொரோனானா உடனே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே குணமாயிடும். ஒன்று இல்லை நெகட்டிவ்னால் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடலாம். அதை முதல்ல எடுங்க. இது எடுக்காமல் நாள் பட்டுட்டுனா யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது, யாருமே ஸ்வீப் டெஸ்ட் எடுக்க பயப்படாதீங்க. அது வந்து எடுத்த இருந்தால் நமக்கு வரப்போகுது பாசிட்டிவ்னு, இல்லைன்னா நெகட்டிவ்னு வரப்போகுது. ஆகவே பயப்படாதீங்க, எடுத்தால் உடனே காப்பாற்றலாம். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து தடுப்பூசி ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ரெண்டாவது அலையில் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்ட யாருக்கும் கொரோனா வந்து உயிரிழப்பு ஏற்படலை, அவ்வளவு பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தடுப்பூசி போட்டால் அது நமக்கு பெரிய பாதுகாப்பு. அதை முதல்ல கை கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு டோஸ், செகண்ட் டோஸ் தடுப்பூசி கண்டிப்பாக போடுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களெலாம் போட சொல்லுங்கள். ரெண்டாவது, முகக்கவசம் எப்போதும் இருக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முகக்கவசம் ரெண்டு மாஸ்க் போட சொல்கிறாங்க. நான் இப்போ தனியாக இருக்கிறனால மாஸ்க் போடலை, ஆனால் வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு மாஸ்க்கு அதுக்கு மேலே இன்னொரு மாஸ்க் போட்டால் ரொம்ப பாதுகாப்புங்காங்க. ஆகவே முகக்கவசம் போடுங்க. தனி மனித இடைவெளி, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸு 6 அடி டிஸ்டன்ஸ் இருக்கணுங்க, அவ்வளோ டிஸ்டன்ஸு. ஏன்னா ஒருத்தர் தும்புதார் பேசுதார்னா அந்த நீர்த்திவிளைகள் மூலம் கூட பரவுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைங்கிறது யாருக்கும் தெரியாது. போய் டெஸ்ட் எடுத்தால் தான் இருக்கா இல்லையான்னு தெரியும், அவரே சுற்றிக்கிட்டு இருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம பாதுகாப்பு நம்முடைய கையில் இருக்கிறது. ஆகவே முகக்கவசம் போடுங்க. வெளியே வெளியே போயிட்டு இருந்தால் உடனே சோப்பு போட்டு கை கழுவுனா போதும். சானிடைசர்லாம் வேண்டாம், வெறும் சோப்பு போதும். சோப்பை வச்சு நல்லா கையை கழுவுங்க. அந்த கை கழுவுதல், சமூக இடைவெளியை கடைப்பிடித்தல், தடுப்பூசி போடுதல், இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சா போதும். தேவைன்னா மட்டும் வீட்டை விட்டு வெளியே போங்க, தேவையில்லாமல் போகாதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் பாதுகாப்பு நிற்கும்போது நான் இவங்களை மீறி போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பெரிய பெருமையாக நினைக்காங்க. இதெல்லாம் பெருமையாக கிடையாது. ஆகவே நம்ம சமூக இடைவெளியோடு, தனி மனித இடைவெளியோடு, முகக்கவசம் அணிந்து, தடுப்பூசி போட்டு இந்த கொரோனாவை வெல்ல வேண்டும். தமிழகத்தில் கொரோனாவே இல்லை, எந்த உயிரிழப்பும் இல்லை அப்படிங்கிற நிலைமை வரணும்னா அரசாங்கம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை கடைப்பிடிச்சி, அவங்க யாருக்காக சொல்கிறாங்க நமக்காக சொல்கிறாங்க நாம் நல்லா இருக்கணும்னு அரசு செய்து அந்த நெறிமுறையை கடைப்பிடிச்சி நாமும் நலமாக இருப்போம், பிறரையும் நலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.